அச்சு காலேஜ் சீனியர் கிட்ட நான் ஏன் தான் உன்ன பார்த்தனோ நைட்லாம் எனக்கு தூக்கமே வரல கண்ணா மூடுனா கடவுளே நீ தான் வர அப்படினு போய் சொல்லுங்க ஏ சூப்பர்பா அவங்க ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம் ரியாக்ஷன்ஸ் பார்க்க போறீங்களா நீ இந்த மாதிரி பேசுற பாத்தையலப்பா எனக்கு உள்ள அள்ளுடுதடா அது சீனியர் கிட்ட ஃபர்ஸ்ட் இயர் பாஸ் நல்லாது பரவால ரொம்ப அவங்களும் ஒரு பதட்டத்துல நானும் ஒரு பதட்டத்துல அள்ளே வந்தறோம் சீனியர் கிட்ட போனா ராகிங் பண்ண மாட்டாங்க ஆன்ட்டி எவ்வளவு கூல் ஆன்ட்டி ஓகே கைஸ் நான் வந்து எப்படியோ ஒரு வழியா தைரியத்தை வர வச்சு போயிடலாம் முடிச்சிட்டீங்களா அப்பா நான் சூப்பர் நான் வந்து ஒரு சீனியரை பார்த்து என்ன சொல்லணும் மாண்டட்டியா ஐயோ மாண்டனே இல்ல நான் சொல்றேன் என்ன சொல்றேன் உன நான் எதுக்கு பார்த்தனோ நைட்ல நீ என்ன தூங்க விட மாட்டேன் என் கனவுல இருந்து டிஸ்டர்ப் பண்ற அப்படினு ஒருத்தங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் என்னடா நடக்குது இங்க பாத்துக்கோங்க ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு அப்ப உட்காருங்க அவர் கிளாஸுக்கு எதுக்கு போயிட்டு வாங்க என்ன வரமாட்டானே கைஸ் நான் இப்ப என்ன பண்றது போயிட்டாங்களோ
நீங்க ரொம்ப அழகா சிரிக்கிறீங்க. சீனியர் சீனியர் ஏதாவது ஒரு பையனை பார்த்து என்கிட்ட இந்த பையன் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் அந்த பையன் கிட்ட போய் இதே டைலாக் சொல்லுவேன். உங்கள மாதிரியே செம்மையா இருக்கும். பண்ண பார்த்த உடனே அப்படியே வந்து பாத்தியா ஒரு ப்ரோ காட்டுறேன். ப்ரோலாம் எனக்கு வேணாம். ப்ரோ இல்ல அவன் கிட்ட ப்ரோ அப்பறம் அவனோட பையன் அப்ப இருந்த தான் ப்ரோ பையன் காட்டாதீங்க. கண்ணாடி போட்டு செம்மையா இருக்காது. இப்ப பாருங்க எப்படி அட்டாக் பண்ண. ஹாய் ஹலோ ஹாய் ப்ரோ. இல்ல ப்ரோ இல்ல அவங்க கூட இங்க வந்துருங்க. தனியா வந்து அவங்க கூட காணி போட்டுக்கோங்க. நான் ஏன் உங்களை பார்த்தேன்? என் கனவுல நீங்க தான் வரீங்க. நல்லா தூங்கவே முடியல. சூப்பரா இருக்கு. அவர் கண்டுபிடிக்கல. இது தெரியுமா உங்க ஞாபகமா நானே வச்சுக்கவா? நான் பிசிஏ தான் படிக்கிறேன். நீங்க என்ன பாத்துக்கோங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து ரெண்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டா அவ்வளோ மோதிரத்தை திடீர்லான்னு பார்த்தீங்கன்னா தானே. ஆமாம் கண்டுபிடிச்சிட்டார். அதனால நான் ரீசெண்டாக அவர் கிட்டே கூப்பிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா என்கிட்ட அண்ட் அவர் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக ரியாக்ட் பண்ணார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நான் பார்த்தவொடனே கண்ணாடி ஆகுத்துது. நான் கண்ணாடி போட சொல்லும்போது அவரே விஜய் மாதிரி அப்படியே ஸ்லோ மோஷனில் போட்டது எல்லாமே வந்து கேமரா மேன் காண்டவரானே அதான் வேணும். ஸ்கூலுக்கு போகாமல் இந்த மாதிரி என் கூட செஞ்சுக்கிட்டுருக்கேன். ஸோ ரொம்ப ஃபன்னாகவும் ரொம்ப ஜாலியாகவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சீனியர் கூட பேசும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் நம்ம காலேஜில் இருக்க எல்லாருமே என்னை ரொம்ப அழகாக பாசமாகவே பேசினாங்க. ஒரு அக்காங்க அந்த லாயர் கேங்லாம் வந்து செம்ம ஃபன்னு அல்டிமேட் ஃபன்னாகவும் ரொம்ப ஜாலியாகவும் கேஷுவலாகவும் எடுத்துக்கிட்டாங்க எல்லாத்துக்கும். வாவ் நிறைய உங்கள் யூடியூப் சேனலாக நிறைய நான் பார்த்தேன். தேங்க்யூ. எந்த இயர்? எம்பிஏ. ஃபர்ஸ்ட் இயர். எம்பிஏவா? நான் பிசிஏ. ஃபர்ஸ்ட் இயர் பண்ணுறீங்க. ஃபோட்டோ வந்துட்டு. நீ எந்த பிளாக்கு? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே காலேஜ். நானும் இதான் சார் கிளாஸ்க்குலாம் போய் உட்காந்து வெளில வந்துட்டேன். பாய். ஸோ ஸ்வீட் கைஸ். அண்ட் நீங்கள் எப்போச்சும் கிளாஸ்க்கு போக போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அதோ எண்டிங் முடிச்சு ஸ்ட்ரைட்டாக கிளாஸ்க்கு போயிருவோம். அவ்வளோ ஸ்ட்ரைட்டாக போய் உட்காந்து. சரி சார் இந்த வீடியோ மாதிரி ரொம்ப பிடிச்சி பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா தனுஷ் மாதிரி. வீடியோ மக்கள் லைக் பண்ணுங்கள், சேனல் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பர் தான் சூப்பர் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பர் வீடியோ நாளைக்கு உங்கள் எல்லாரும் மீட் பண்ணிட்டு அன்டில் டாட்டா பாய் பாய்.